Hi friends, welcome to SAS Media Evergreen. Friends, இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நான் வீட்லயே சோப் ரெடி பண்ணிருக்கேன் friends, குளிக்கிற சோப் அத பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். Friends, இன்னைக்கு வீட்லயே சோப் செய்யிறது எப்படின்னு நான் சொல்லி தரேன். காஸ்டிக் வச்சு தான் ஃப்ரெண்ட் இன்னைக்கு சோப் செய்ய போறோம். காஸ்டிக் இல்லாம சோப் செய்யிறதுங்கிறது முடியாது. பாத்தீங்கன்னா காஸ்டிக் வந்து ஒரு கெடுதல்னு சொல்லுவீங்க, அதுவும் ஒரு வகையான உப்பு தான். ரெண்டாவது அதோட காரத்தன்மையெல்லாம் நம்ம வந்து சோப்பு ரெடி பண்ணி தேங்காய் எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி நம்ம வைக்கும் போது 21 நாள் கழித்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதே நியூட்ரலைஸ் ஆகிருக்கும். ஸோ இது வந்து நமக்கு ஒரு பெரிய கெடுதல் இல்லை. கடையில் வாங்குகிற சோப்பை விட இது ஒன்றும் ஒரு பெரிய கெடுதல் இல்லை. நான் இப்போ இந்த கிளாஸில் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் பார்த்து கவனமாக எடுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா காஸ்டிக் வந்து கையிலலாம் பட்டா அரிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டம்ளர் அளவுக்கு ஒன்று எடுத்துக்கிறேன். சில்வர் பாத்திரத்தில் செய்யணும் அல்லது நம்ம வந்து பிளாஸ்டிக் பாத்திரத்தில் செய்யணும், பார்த்து கவனமாக செய்யணும். ஒரு கிளாஸ் காஸ்டிக் எடுத்துட்டு ஒரு கிளாஸ் காஸ்டிக்கு 2.5 பங்கு தண்ணி சேர்க்கணும். இப்போ நான் 2 பங்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 பங்கு நான் கம்மி பண்ணி தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம இதில் சோத்துக்கத்தால் போட்டு சோப்பு செய்ய போகிறோம். அதை அரைச்சி அதை இதை விட மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ இதில் அந்த தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தண்ணியும் காஸ்டிக்கும் ஒன்று சேரும்போது நல்ல சூடாகும் ஃப்ரெண்ட்ஸ். இதை கொஞ்சம் நம்ம பார்த்து கவனமாக ஹேண்டில் பண்ணணும். இப்படி கலக்கிட்டே இருக்கணும். இது வந்து லைன்னு சொல்லுவாங்க. இந்த லை ரெடி ஆகிறதுக்கு எப்படியும் ஒரு காமன் நேரம், அதுலேருந்து ஒரு 20 நிமிஷம் ஆகலாம். அந்த சூடு வந்து சுத்தமாக குறையணும் ஃப்ரெண்ட்ஸ். சூடு குறைஞ்சிருச்சு அப்படின்னாக்கா இந்த மாதிரி தண்ணி மாதிரி வந்துடும் பாருங்கள். சுத்தமாக சூடு குறையணும். சூடு குறைஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இதில் கத்தாழை ஜூஸ் சேர்க்க போகிறோம். பார்த்து கவனமாக கலக்கணும். இது இப்படி கலக்கும் போது நெடி ஏறும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அந்த டைமில் வந்து மாஸ்க்கு கூட போட்டுக்கலாம். ஒரு சிலருக்கு அந்த காரம் வந்து ஒத்துக்காது. ரெண்டாவது சுடும் பார்த்து கவனமாக செய்யணும். இப்போ நம்ம காஸ்டிக் எந்த டம்ளரில் எடுத்தோமோ அதே டம்ளரில் 1 பங்கு வந்து கத்தாழை சாறு எடுத்துக்கலாம். இந்த கத்தாழை சாறையும் நம்ம வந்து அந்த காஸ்டிக் லை ரெடி பண்ணியிருக்கோம்ல அதோட கலந்துக்கலாம். கலந்து நல்லா கலக்கி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன சின்ன பீஸ் 2 இருக்குது கத்தாழை பீஸு, நான் அதை எடுத்துட்றேன். நல்லா அந்த லையும் அந்த கத்தாழையும் நல்லா ஒன்று சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த 2 பீஸை எடுத்துடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா எந்த டம்ளரில் காஸ்டிக் எடுத்தோமோ அதே டம்ளரில் நம்ம 6 பங்கு எண்ணெய் சேர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல எண்ணெயாக, அதாவது சுத்தமான எண்ணெயாக தேங்காய் எண்ணெய் பார்த்திங்கன்னா ஒரு 5 கிளாஸ் எடுத்துக்கிறேன். அதில் 1 கிளாஸ் மீதம் 1 கிளாஸ் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்திங்கன்னா 1/4 கிளாஸ் விளக்கெண்ணையும் 3/4 கிளாஸ் நல்லெண்ணையும் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது ஏன்னு கேட்டிங்கன்னா தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு கெட்டித்தன்மை உடையதான். ஸோ ரெண்டாவது அது கொஞ்சம் அது வந்து ஹீட்டு, அதோட நம்ம நல்லெண்ணெயும் விளக்கெண்ணையும் குளிர்ச்சி தரக்கூடியது. அதை வந்து விளக்கெண்ணெய் 1/4 பங்கும் நல்லெண்ணெய் 3/4 பங்கும் சேர்த்து இந்த தேங்காய் 5 டம்ளர் சேர்த்துருக்கேன் பாருங்கள். எல்லாத்தையும் ஒன்றா அந்த காஸ்டிக் லையில் மிக்ஸ் பண்ணி கலக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா கலக்கி விட்டுகிட்டே இருக்கணும். தண்ணியாக இருக்குல்ல, இது போக போக நல்லா கெட்டியாயிடும். விளக்கெண்ணெய் 1/4 பங்கும் இந்த நல்லெண்ணெய் 3/4 பங்கும் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கிளாஸில் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த கலவையை நல்லா நம்ம கலக்கிக்கிட்டே இருக்கணும். எப்படியும் ஒரு 40 to 50 மினிட்ஸ் ஆகும்னு வச்சுக்கோங்க இந்த ஸ்டேஜ் வர்றதுக்கு. இந்த மாதிரி தோசை பதம் வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம சோப்பு மோல்டு வாங்கி வச்சுருக்கேன், அதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் சோப்பு மோல்டு இருந்தால் சோப்பு மோல்டில் செய்யுங்க. இது கிடைக்கல அப்படின்னா காஃபி கப் இருக்குல்ல அதில் கூட செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த ஸ்டேஜில் நம்ம மோல்டில் எல்லாத்துலேயும் நிரப்பிடலாம். இது வந்து ஒரு சோப்பு 80 கிராம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அந்த சைஸ் தான் அந்த மோல்டு. டக்கு டக்குன்னு இல்லைனா அது கெட்டி ஆகிடும், சீக்கிரமாக அதில் நிரப்பிடலாம். அப்படியே எனக்கு 2 ட்ரே அளவுக்கு வந்திருக்குது. இது 16 சோப்பு கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட். எனக்கு ஒரு 150 கிராம் தான் நான் காஸ்டிக் எடுத்தேன், அதுக்கு எனக்கு 16 சோப்பு கிட்டே கிடச்சிருக்கு. இது நம்ம உடனே யூஸ் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்று, இதுலேருந்து நம்ம உடனே எடுக்கவும் முடியாது, இது அப்படியே நல்லா காஞ்சி பார் மாதிரி ஆகிடும். 12 மணி நேரம் அதை அப்படியே விட்டுறணும், இதில் ஊற்றி வச்சிடணும். நான் மறுநாள் காலையில் தான் எடுத்தேன், நல்லா ஈஸியாக எடுக்க வரும். இந்த அளவுக்கு ஊற்றி 2 ட்ரே அளவுக்கு வந்திருக்கு. நான் அடுத்தது குப்பைமணி சோப்பு எப்படி போடுறது, அப்புறம் இன்னும் இதிலே நிறைய வெரைட்டி இருக்குது ஃப்ரெண்ட். கஸ்தூரி மஞ்சள் சோப்பு, முல்தானி மெட்டி சோப்பு, நிறைய இருக்குது. நான் ஒன்று ஒன்று செய்யும் போது ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு போட்டுட்ருக்கேன், பாருங்கள். அடுத்தது காஞ்சதை மறுநாள் காலையில் இப்படி எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பார் மாதிரி இருக்கும், ஆனால் ஈரமாக இருக்கும், எண்ணெயெல்லாம் இருக்கும். நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணி காய வச்சு யூஸ் பண்ணோம் ஃப்ரெண்ட். இப்படி ரெடியான இந்த சோப்பை 21 நாள் கழித்து யூஸ் பண்ணோம். நீங்களும் இது மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். ஒரு டைம் இந்த சோப்பு யூஸ் பண்ணிங்கன்னா வேறு சோப்பே நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.